ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டைட்டன் டிவிஸோட ரிவ்யூவை பற்றி. இந்த வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி நீங்கள் நம்ம மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட் உங்களுக்கு கூட வந்து சேரும். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டைட்டன்ஸ் இந்த டிவி ஷோ பார்த்திங்கன்னா நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, டிசியோட ஒரு டிவி ஷோ தான் இது. ரொம்பவே நல்லா இருக்குது. டைட்டன்ஸை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிஎனில் போகிற டீன் டைட்டன்ஸை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முன்னாடியிலேருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அனிமேஷன் ஷோவில் வர்ற அதே டீம் தான் இங்கேயும் வருவாங்க. என்ன சைபாக் மட்டும் இங்கே வரமாட்டார், ஏன்னா சைபாக்கை வந்து டூம் பெட்ரோல் டிவி கேஸுக்கு மாற்றிட்டாங்க. டைட்டன் டிவி சீரியஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிசி வந்து ரொம்ப ரொம்ப நல்லாவே எடுத்திருக்காங்க. ரொம்ப ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறையா கேரக்டர்ஸை கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாருக்குமே கச்சிதமாக இடம் கொடுத்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சீசன் ஒன்றுக்கு எண்டிங்கும் கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு டிவி சீரியஸ், அதாவது நம்ம டைட்டன் டிவி சீரியஸ் சீசன் ஒன்றில் பார்த்தீங்கன்னா 10 எபிசோட் இருக்குது. 10 ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டீம் பார்த்திங்கன்னா நம்ம ராபின், பீஸ்ட் பாய், அதுக்கப்புறமா ஸ்டார் ஃபயர், அதுக்கப்புறமா ராவன், இவங்க 4 பேருந்தான் டைட்டன்ஸ் டீம் அப் பண்ணி நம்ம ராவனை வந்துட்டு அவங்க அப்பாட்டிருந்து காப்பாற்றுவாங்க. அதான் சீசன் 1 இருக்கும். ராவன் யாருன்னு கேட்டிங்கன்னா ரிச்சர்ட், அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த ரிச்சர்ட் பார்த்திங்கன்னா சின்ன பொண்ணாக இருப்பாங்க. அவங்க அப்பா வந்துட்டு நம்ம ரிச்சர்டை தேடி வருவார். ரிச்சர்டோட பவர்ஸை வச்சு இந்த உலகத்தை அழிக்கலாம். அப்படி அழிக்கிறதுக்கு ரிச்சர்ட்கிட்ட சக்தி இருக்குன்ற தெரிஞ்சுக்கிட்டக்கப்புறமா அவரோட அப்பா பார்த்திங்கன்னா நம்ம ரிச்சர்டை தேடி வருவார். இப்படி வரையில் ரிச்சர்ட் வந்துட்டு நம்ம டிக் கிரேசன் கிட்டே போய் மாட்டிக்கிடுவாங்க. டிக் கிரேசன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராபின். அதுக்கப்புறமா டிக் கிரேசனான ராபின் வந்துட்டு நம்ம ரிச்சர்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கையில் இடையில ஸ்டார் ஃபயர் வருவாங்க. அவங்களுக்கு தனக்கு யாருன்னே தெரியாமல் எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் இருக்கும், ரிச்சர்ன்ற பொண்ணை தேடுற ஞாபகம். இதுக்கப்புறமா இவங்க 3 பேரும் சேர்ந்து போயிட்டு இருக்கையில் தான் பீஸ்ட் பாயை பார்ப்பாங்க. ஒரு இடத்துல பீஸ்ட் பாய் இவங்க கூட சேர்ந்துருவாங்க. இதுக்கப்புறமா பீஸ்ட் பாய் நம்ம ரிச்சர்ட் டூம் பெட்ரோலோட இடத்துக்கு கூட கூப்பிட்டு போவாங்க. இந்த மாதிரி நிறைய இடம் நல்லாயிருக்கும். டிவி சீரியஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரிச்சலை வந்துட்டு அவங்க அப்பாட்டிருந்து எப்படி காப்பாற்றுறாங்கன்ற ஒரு கதை தான் சீசன் 1 ஃபுல்லாக இருக்கும். கடைசியில் ரிச்சலோட அம்மா வருவாங்க. அம்மா வந்ததுக்கப்புறமா ரிச்சலும் ரிச்சல் அம்மாவும் இருக்கும்போது அவங்க அப்பா வெளியே வந்து நம்ம ரிச்சலுக்கு பிடிச்சிருவார். அதுக்கப்புறமா நம்ம டைட்டன்ஸையும் கைது பண்ணிவார். இந்த மாதிரி ரொம்ப எண்டிங் ரொம்ப ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க. இந்த நம்ம டிவி சீரீஸில் பார்த்திங்கன்னா பேட்மேனை கூட காட்டுவாங்க, ஆனால் பேட்மேனை மூஞ்சை காட்ட மாட்டாங்க, பின்னாடி இருந்து பிளர் பண்ணி இல்லைனா பேக் ஷாட்டாக தான் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ராபினுக்கு காமிச்சிருப்பாங்க, ஜேசன் ராட ரெண்டாவது ராபினையும் காமிச்சிருப்பாங்க. ஹாக் அண்ட் டானை காமிச்சிருப்பாங்க. ஒண்டர் கேர்லான டான ட்ராயை காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறையா பேரை காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா டூம் பெட்ரோல் டீமையும் காமிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த டைட்டன் சொல்ல பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எபிசோட் பார்க்க பார்க்க ஒன்று பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து பார்த்து ஃபஸ்ட்டு சீசனை முடிச்சிடலாமான் இருக்கும். ஃபஸ்ட்டு சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து என்ன நடக்க போகிறன்ற ஒரு சூப்பரான எண்டிங்கை கொடுத்து முடிச்சிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது டைட்டன்ஸ் டிவி ஷோ. மெயினான கேரக்டர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ராவன் தான். அதுக்கப்புறம் ராபின், ஸ்டார் ஃபயர், பீஸ்ட் பாய். இவங்க பீஸ்ட் பாய் கூட சைடில் தான் வருவார். அவ்வளோவான மெயினான கேரக்டர்லாம் இல்லை. நம்ம ஸ்டார் ஃபயர் கூட கொஞ்சம் ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. ராபினுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. ஏன் ராபின் வந்து நம்ம பேட்மேனை வெறுக்கிறான்ற கிளியரான ஒரு நல்ல விஷயம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் ஜோக்கரையும் கூட காமிச்சிருப்பாங்க. ஜோக்கரோட மூஞ்சை காமிக்க மாட்டாங்க, பின்னாடி இருந்து இறந்து போகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இந்த டைட்டன்ஸ் டிவி சீரியஸை பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். இதை நெட்ஃப்ளிக்ஸுக்கு மொதல் மாதம் ஃப்ரீ தான். நீங்கள் மொதல் ஒரு இமெயில் கொடுத்து ஸ்டேட் பேங்கில் அந்த மாஸ்டர் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதோட இமெயில் கொடுத்து மொதல் மாதம் ஃப்ரீ. மொதல் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் 800 எடுப்பாங்க மாதம் மாதம். மொதல் மாதம் முடிகிறதுக்கு 3 முன்னாடியே நீங்கள் டீஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 ஃப்ரீ தான். எல்லா டிவி சீரியஸும் ரொம்ப நல்லாயிருக்கும் நெட்ஃப்ளிக்ஸில். இந்த மாதிரி நிறையா டிவி சீரியஸ் இருக்குது, நானும் அப்படி தான் பண்ணிக்கிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா டிவி சீரியஸை அடுத்தடுத்து சண்டே உங்களுக்காக கொடுக்குறேன். டிசியோட டைட்டன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஐஎம்டிபி கூட 8.6 கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க, எவ்வளோ பெரிய டிவி சீரியஸ்னு. ரொம்ப சூப்பராக எடுத்திருக்காங்க. சீசன் 2 வந்துட்டு இந்த இயரில் வரப்போகுது, ஆகஸ்ட்டில். அதில் சூப்பர் பாயை கூட பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம சூப்பர் மேனோட பார்ட்னரான சூப்பர் பாயை கூட சீசன் 2 கொண்டு வர போகிறதா சொல்கிறாங்க. மேபி கொண்டு வரது கன்ஃபார்ம் ஆகிருக்குது. எப்படி இருக்க போகிறான்றது யாருன்றது இன்னும் தெரிய வரல, ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா சீசன் 1 எண்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், ரொம்ப ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்டர் காமிக்ஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்டேட் பண்ண முடியலை, அதனால் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் டெய்லி இப்போ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடி பார்த்திங்கன்னா மிஸ்டர் காமிக்ஸ் தமிழ்ல நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அடிச்சா வரும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அதில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம், மறக்காமல் அங்கேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹாவ் அ நைஸ் டே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க.